அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம நண்டு சுக்கா தான் செய்ய போகிறோம். நண்டு வச்சு நம்ம இன்றைக்கி சுக்கா செய்ய போகிறோம். நல்லா பெரிய பெரிய நண்டாக இருந்துச்சு. முதல்ல நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நண்டு சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே மண்பானை எடுத்துருக்கேன், அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்காமல் நல்லா ஒரு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட நம்ம இந்த வெங்காயத்தை பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வறுத்துக்கலாம். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்பீட் பண்ணலை நான் அடுப்பேன். இப்போ அந்த நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அதை கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். அது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், மிளகு, கருப்பு மிளகு. அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ரெண்டு துண்டு பட்டை, ஒரு நாலு கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால நல்லா நைஸாலாம் அரைக்க முடியாது, இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூனும், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு பழுத்த மீடியம் சைஸ் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன். இது கூடவே போட்டு நம்ம தக்காளியும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் போட்டாச்சு. அரைச்சி எடுத்து நம்ம வெங்காயம் அங்கே பொரிஞ்சிட்ருக்கு இல்லையா, அது கூடவே வந்து இந்த மசாலாவே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டு அது கூட வந்து நண்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த பச்சை வாடெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட வந்து நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதனுடைய ஸ்மெல்லையும் நல்லா அந்த மசாலாவுடைய ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் நண்டு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு அது வேகத்துக்கு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம மசாலாவில் சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா வேக விட்டுடலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும், நல்லா வெந்துடும். அப்போ தான் பாருங்கள் மசாலா நம்மளுடைய நண்டு வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. நண்டோடைய பெனிஃபிட் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சளி அதிகம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கோல்டு டைமில் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளியெலாம் நல்லா வெளியேறிடும். ஏன்னா இந்த மிளகு சீரகம்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நண்டு சாப்பிட்டாலே சளி வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய நண்டு சுக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஷாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நண்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. அந்த நண்டு நல்லா கறியும் நல்லா இருந்துச்சு. அதில் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இல்லை சுடு சுடு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த கிரேவியையே வந்து நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சு கூட நல்லா சாப்பிட்லாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் சந்திக்கிறேன்.